ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஏழாம் பாவக சிறப்பு. நன்றி. ஏழாம் பாவகம், ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் அவர் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் பாவகம் என்று சொல்லப்படும். வரக்கூடிய மனைவி பற்றி சொல்லப்படும், நண்பர்களை பற்றி சொல்லப்படும், மற்றும் இன்னும் நிறைய அம்சங்கள் உண்டு. 12 உட்பாவங்கள் அம்சங்கள் உண்டு. அவைகளை கவனித்துத்தான் இந்த ஏழாம் பாவத்தை தீர்மானிக்க வேண்டும். அந்த 12 உட்பாவங்கள் உறம்புற பந்து ஜனக்கூட்டம், கல்யாணம், நண்பர்கள், விவாதம், மனைவியினுடைய யோக்கியதே, ராஜ சன்மானம், ஒரு தொழில் செய்யாமல் எல்லாரும் வசியமாகிற அளவுக்கு இருக்கிறது அந்த ஏழாம் பாவம். கூட்டு வியாபாரம், ரெண்டாந்தாரம், மரணம், குழந்தைகளால் விரோதம், அந்த மாதிரி 12 அம்சம் உண்டு. காதல் பயணங்கள், ரெண்டாவது மனைவியினுடைய பிள்ளையை இந்த ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தோம், வரக்கூடிய மருமகன், வாழ்க்கை வழிகள் ஆகியவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் சுக்கர பகவான் களத்திற்காரன் ஆவதால் இவருடைய சஞ்சாரத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஏழாம் இடத்தில் வந்து சூரியன் சஞ்சரித்தால் இருந்தால் மனைவி குறுகிய புத்தி உள்ளவளாகவும் முன்கோபக்காரியாகவும் குறைந்த முடியுடையவராகவும் இருப்பார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவர். திருமணம் நடைபெறும், ஆனால் பிரச்சனை வந்தால் கோர்ட்டேற வேண்டிய சமாச்சாரம் உண்டு. ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகத்தை பார்த்து சேர்த்தணும். பொருத்தம் பார்க்குற போது ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பார்த்து தான் சேர்த்தணும். அந்த சூரியனுக்கு 6, 8, 12 12 ஆதிபத்தியம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒழுக்கமே இருக்காது. ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் பொதுவாக வந்து கோட்டையாக வேண்டிய சமாச்சாரம் உறுதியாக உண்டு. சந்திர பகவான் இருந்தால் வளர்பிற சந்திரனாக தான் கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 50% குறைஞ்சதே இருக்கும். மாமனார் வீட்டோடு இருக்கணும்னா ஏழாம் இடத்துல சந்திரன் வளர்பிற சந்திரன் இருந்தால் அப்படி இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவியினால் சொத்து சுகங்கள் வரும். கணவன் ஒற்றுமை பழைய ஜோர். தொழில் வியாபாரங்கள், வழக்குகள் அனுகூலத்தை கொடுக்கும். சிலர் வந்து சம்சாரத்தை பயில வீடு, நிலம், தோட்டம், தொழிற்சாலை, வியாபாரங்கள், வட்டி தொழில் இதெல்லாம் செய்வாங்க. சந்திரன் தனித்து இருக்க வேண்டும், நல்ல சந்திரனாக இருக்க வேண்டும். வேறு கிரகங்கள் பார்த்தால் பலன் கட்டாயமாக மாறுபடும். செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்ல வேண்டும். காலம் கடந்து திருமணம் நடக்கும். அப்படி நடக்கும் திருமணம் இனிமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது வந்து தோஷத்தை சரிப்படுத்தி அதை பரிகாரம் பண்ணுற சொல்ல ஜாதகத்தை வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்து பண்ணி பண்ணுறேன்னா நல்லது. அப்படி இல்லாமல் பண்ணுனா ஒன்றா கணவனோ மனைவியோ நோயாளியாகிவிடக்கூடும். செவ்வாய் தோஷமுடையவர்கள் செவ்வாய் தோஷமுடையவரையே திருமணம் செய்வது குறைகள் நிவர்த்தி ஆகும். ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சயரோகங்கிற ஒரு வியாதி கட்டாயமாக வரும். நிறைய சகோதரர் இருந்தால் உதவி செய்ய மாட்டாங்க. ஏழாம் இடத்து செவ்வாய்க்கு 6, 8, 12 அதிபதியே இருக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. அதாவது அந்த எதுக்காக பிரிகிறாங்க, அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய வேலைக்கு நல்ல வேலை கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கிற போது அவங்க கருத்து வேறுபடுபட்டு பிரியக்கூடிய ஒரு காரணமாக அமையும். புதன் சஞ்சரித்தால் ஆண் வரனுக்கு வயசு அதிகமாக இருந்தால் பெண் வரன் வந்து கம்மியான வயசாக வரும். அப்படி வயது வித்தியாசம் நிறையா இருக்கும். அழகான மனைவியாருக்கு கொஞ்சம் கருப்பு கலராக இருப்பாங்க. கூட்டு தொழில், ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறவங்க கூட்டு தொழில் செய்கிறது அது வந்து
கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதாவது வந்து மனைவி வந்து ரொம்ப வயசானா கூட, 60 வயசானா கூட ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க. நல்ல குழந்தைகள் கிடைக்கும், அருமையான குழந்தையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சுக்கர பகவான் இருந்தால் பணக்கார மனைவி அமைவாள். மனைவி வந்து அதிக போக விருப்பமாக இருப்பாங்க, அழகும் உள்ளவராக இருப்பாங்க. கணவனை நன்கு நேசிப்பாள். கூட்டு தொழிலால் முன்னேற்றம் உண்டு, வியாபாரம் விருத்தி அடையும், ஆனந்தமான குடும்பமாயும். ஆனாலும் கொஞ்சம் ஆண்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் சரியிருக்காது, செல்வாக்கு புகழ் இருக்கும். குரு பகவான் இருப்பது, 7ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து தான், பொருத்தம் பார்த்து தான் நமக்கு இது பண்ணணும். சுபர் சேர்க்கை பார்வை இருந்தால் நல்ல குணவதியாக அமைப்பு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சனி பகவான் இருந்தால் திடீர் திருமணமாக அமையும், கொஞ்சம் காலம் கடந்து நடக்கும். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சங்கடம் வந்து சரியாகும், காது நோய் வரும். கூட்டு தொழில் பார்த்து தான் பண்ணணும். ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, திருமணம் தாமதமடையக்கூடியும். கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. கூட்டு தொழில் வைக்கிறவங்க 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க, வம்பு வரும். இது ஜோதிட உண்மை. கொஞ்சம் சோகமாக இருந்து பிற்கால வாழ்க்கை தான் நல்லாயிருக்கு. ஒரு குழந்தை கிடச்சா அந்த குழந்தைக்கு கல்யாணம் போக்குவரத்து பண்ணி இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் பண்ணால் தான் அப்புறம் நல்லாயிருக்கும். ஆண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் மனைவின் குணத்தை தீர்மானிக்க முடியும். பெண்கள் ஜாதகமானால் கணவனின் குணத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். 7ஆம் இடத்ததிபன் சுபர் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் நல்ல குணமுடைய மனைவி அமைவாள். சூரிய பகவான் 7ஆம் இடத்ததிபனாகி சுபரல் சேர்க்கையும் பார்வையும் பெற்றிருந்தால் மனைவி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவளாக விளங்குவாள். எந்த ஜாதகமாக இருந்தால் தான் என்ன, எந்த லக்னமாக இருந்தால் தான் என்ன, 7ஆம் இடத்ததிபதி மட்டும் கன்னி ராசியிலே வீட்டு இருந்தால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மனைவியால் பிரச்சனை உறுதியாக உண்டு. காரணம், 7ஆம் இடத்ததிபதி காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்ததிபதியாக சுக்கர பகவான் அந்த வீட்டில் நீச்சமடைகிறார். ஆகவே 7ஆம் இடத்ததிபதி யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் மட்டும் இருந்துக்கிட்டா வரக்கூடிய கணவனால் தோஷம், மனைவியால் தோஷம், இது கண்டிப்பாக நடக்கும். அதை பார்த்து தான் ஜாதகமே சொல்லணும், அல்லது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் கேட்டுக்குங்க. 7ஆம் இடத்ததிபன் புதனாகி பாவர் சேர்க்கை இருந்தால் புருஷனையே ஆட்டம் கட்டி போடுவோம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல கிழக்கு திசையில் மனைவி, 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தென்மேற்கு திசை, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தெற்கு திசை, 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வடகிழக்கு திசை, 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் தென்கிழக்கு திசை, 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் வடகிழக்கு திசை, 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் மேற்கு திசை, 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் தென்மேற்கு திசை, 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் வடகிழக்கு திசை. திசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் எப்படி எந்த ராசியிலிருந்து நடக்குது, அந்த ராசிக்கும் வந்து திக்குகள் உண்டு, அதை பார்த்து தான். அப்புறம் குருபலம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிரச்சனையாகி போயிடும். சுக்கர பகவான் எப்படி சஞ்சரிக்கிறார் என்பதையும் பார்த்துட்டு ராசி அம்சத்தில் எல்லாம் பார்த்து தான் இது பண்ணணும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்கும் பொழுதோ, கல்யாணத்தை பற்றி கேட்கும் பொழுதோ, 7ஆம் இடத்தை வந்து நாம் நல்லா கவனிச்சு தான் பொருத்தம் பார்த்து சொல்லணும்.
ஜோதிடர்கள் மட்டுமல்ல, நீங்களும் சரியாக கேட்டு பயனடைந்து 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.